எஸ் எஸ் சிவசங்கர் எனும் நான். தலைவர் கலைஞருடனான உங்களோட முதல் சந்திப்பு எப்படி இருந்தது? இந்த வயது ஒத்தவனை வந்து மாவட்ட செயலராக தேர்ந்தெடுக்கலாமா அப்படிங்கிற பிரச்சனைகள் இருந்தபோது கூட தலைவர் கலைஞர் வந்து ஜனநாயக ரீதியாக வெற்றி பெற வரக்கூடியவங்க இருந்தால் அது வெற்றி பெற்று வரலாமே, இந்த வயதுக்கு இன்னும் நல்லா சிறப்பாக செயல்படணும் அப்படிங்கிற வாழ்த்து தெரிவித்தாங்க. தலைவர் கலைஞர் வந்து சட்டமன்றத்துக்கு உள்ளே வரக்கூடாதுங்கிறது அவங்க நோக்கமாக இருந்தது. நான் வந்தே தீர்வேன் அப்படின்னு சொல்கிறார். உள்ளே நான் முன்னே போய் நின்று நான் போய் நின்னோன்னு இப்படி நிமிந்து என்னை பார்த்தாரு. இல்லை ஐயா நீங்கள் வரக்கூடாது அப்படின்னா அப்படி அப்படி நிமிந்து பார்த்தாரு. ஒரு பார்வை கோபமா என்னையா பிறந்ததுலேருந்து தலைவர் 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 எங்கள் குடும்பத்தில் எல்லாரும் பேசுது. தலைவர்னா அவர் அந்த பேருக்கு சிரமமான தமிழ் வார்த்தை கலைஞர் அப்படிங்கிற அந்த மனப்பதிவோடு இருக்கிற போது இன்றைக்கும் அந்த உணர்வு தான். நீங்கள் தமிழகத்தில் அப்புறம் எல்லா இடமும் அவர் முத்திரம் தானே இருக்கு. கடைசி வரை தமிழகத்தை ஒரு செதுக்குகின்ற சிற்பி போல வந்து தன்னை ஈடுபடுத்திட்டு செஞ்சுருந்தார். நீங்கள் மொழிக்காக எப்படி எங்களுடைய மண்ணில் கீழப்படும் சின்னசாமி தன்னுடைய உயிரை மாய்த்து கொண்டாரோ அதுபோல தான் நீட்டுக்கு எதிராக அனைத்தா மாய்த்து கொண்டதாக நான் கருதுகிறேன். சீட்டு மெடிக்கல் எம்பிபிஎஸ் சீட்டு கிடைக்கலன்னு தற்கொலை பண்ணிச்சு அப்படின்னு சிம்பிளாக கேஸை க்ளோஸ் பண்ண பார்க்குறாங்க. இல்லவே உச்ச நீதிமன்றத்தில் போராடி தோற்று சோர்ந்து போய் வரும்போது என்னை போல இன்னும் பல பேர் பாதித்து விடக்கூடாதுங்கிறது தான் நான் அந்த கோர்ட்டுக்கு வந்தேன். மோடி வந்து உட்கார்ந்துருக்கிற மேடையில் திஸ் இஸ் டிரைவிடியன் மாடல் பாஜகவை எதிர்த்து மோடியை எதிர்த்து குரல் கொடுக்குறாருன்னா என்ன காரணம்? சித்தாந்த ரீதியாக இவர்கள் இந்த தமிழகத்திற்கு ஒவ்வாதவர்கள். உங்கள் இளைஞர் அணி செயலாளர் உதயநிதி அவர்களுடைய செயல்பாடை எப்படி பார்க்குறீங்க? இவரை பார்த்து ஜெயக்குமார் வந்துட்டு அவர் ஒரு பிஸ்கட் பாய் அப்படின்னு ரொம்ப எளிதாக கடந்து போயிடலாம் நினச்சி சொல்லிட்டார். இவர்கிட்ட கேட்குறாங்க உதயநிதி ஸ்டாலின் அவர்களில் ஏன்னா உங்களுக்கு ஜெயக்குமார் பிஸ்கட் பாய்ன்னு சொல்கிறார். அவர் ஒரு தீவிரமான கள செயல்பாட்டாளராக இருந்த நீங்கள் இயக்கப்பணி கட்சி பணின்னு சொல்லி வந்தது எப்படி? இல்லை இரண்டுமே நான் ஆரம்பத்துலேருந்து ஒன்றா தான் போய் பயணிச்சிட்ருக்கிறேன். நேரடியாக அரசியலுக்கு வந்தது வந்து 1996 உள்ளாட்சி தேர்தலில் போட்டிட்டு வந்தேன். அப்போலேருந்து நம்ம வந்து கட்சி பணி ஒரு பக்கம் களப்பணி ஒரு பக்கம் எல்லாம் கொள்கை ரீதியாக பேசுறது இது இயல்பாக வந்தது தான். இது கம்பல்லிங் ஃபேக்டராக இருந்ததுங்க இந்த கட்சியில் நம்ம போய் சேரணும் இந்த கட்சியில் நான் இருக்கணும் அப்படின்னு. அப்பா கட்சியில் இருந்தாங்கன்ற ஒரு காரணமாக இருந்தாலும் இதில் நான் வந்து ஒரு ஆக்டிவ் பர்சனாக என்னை நான் இன்வால்வ் பண்ணிக்கணும்னு சொல்லி இருந்த அந்த கம்பல்லிங் ஃபேக்டர் என்ன? சிறு வயதுலேருந்து முரசொலி படிக்கிறவன். தலைவர் கலைஞரோட எழுத்து படித்தா எப்படி இருக்கணும் உங்களுக்கு தெரியும். தந்தை பெரியாருடைய எழுத்து அண்ணாவோடைய எழுத்து இதுதான் நம்ம அப்போலேருந்து படித்ததுனால இயல்பாக அந்த இயக்க உணர்வு ஊறி போனது தான். ஆனால் தேர்தல் அரசியலுக்கு வந்தது வந்து தவிர்க்க முடியாத ஒரு சூழலில் அந்த தேர்தலில் வந்து ஒரு சரியான கேண்டிடேட்டாக ஃபிட் பண்ணணும்னு எல்லோரும் இன்றைக்கி பரிந்துரைத்து நான் நிற்க வேண்டிய ஒரு சூழல் வந்ததுனால தான் தேர்தல் வரச்சியல். அது வரைக்கும் கட்சியில் ஈடுபாடு கட்சி பணி மற்றவர்களுக்கு தேர்தல் பணியாற்றுவது தந்தை அணைக்கும் போது அவங்களுக்கு தேர்தல் பணியாற்றுவது இதெல்லாம் நான் பண்ணிட்டு தான் இருந்தேன். நேரடியாக நான் வந்தது அப்படி ஒரு சூழலில். ஆனால் வந்த பிறகும் இயல்பாக இந்த களப்பணிகள் வரும்போது நான் என்னை மீறி அதில் வந்து தன்னை ஈடுபடுத்தி கொள்ளக்கூடிய சூழல் தான். அப்படி தான் அது நீட் எதிர்ப்பாக இருந்தாலும் இந்தியர் இருந்தாலும் மற்ற சமூக ரீதியான பிரச்சனைகளில் வந்து ஈடுபடுத்திக் கொள்வது. தலைவர் கலைஞருடனான உங்களது முதல் சந்திப்பு எப்படி இருந்தது? 1999 திராவிட முன்னேற்ற கழகத்தை உட்கட்சி தேர்தல் நான் ஒன்றிய கழக செயலாளர் தேர்ந்தெடுக்கப்படுறேன். அதற்கு பிறகு மாவட்ட கழக செயலாளர் தேர்தல் வருது. அப்போ நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மாவட்ட கழக செயலாளர்களாக போட்டியிட முடியாது, அமைச்சர்கள் மாவட்ட கழக செயலாளர்களில் போட்டியிட முடியாது அப்படிங்கிற ஒரு சூழலில் என்னுடைய தந்தையார் மகன் மாவட்ட கழக செயலாளர் தேர்தலில் போட்டியிட முடியாதுங்கும்போது நான் போட்டியிடக்கூடிய ஒரு சூழல் வந்தது. அப்பொழுது தான் தலைவர் கலைஞரை நேரடியாக சந்திக்கின்ற சூழல். ஒரு என்ன மாதிரி மொமெண்ட்டாக இருக்கு? ஒரு இளம் வயதில் வந்து ஒரு மாவட்ட செயலாளர் தேர்ந்தெடுக்கப்பட்டு தலைவரிடத்தில் போய் வாழ்த்து பெறுகின்ற சூழல். அப்போ 29 முடிந்து 30 துவங்குகின்ற சூழலில் திராவிட முன்னேற்ற கழகத்தில் அந்த வயதில் மாவட்ட செயலாளர் வருதுங்கிறது வந்து ஒரு பெரிய வாய்ப்பு. ஆமாம் ஆமாம், அது தேர்தல் இதுதான், நியமனம்லாம் இல்லை, தேர்தல் மூலமாக தான். அந்த சூழலில் அந்த தேர்தலில் வெற்றி பெற்று முதல்வரத்தில் வாழ்த்து பெறுகிறோம். அப்போ முதல்வர் தான் முதல்வராக இருக்கிறாங்க தலைவர் கலைஞர் அவர்கள், அவரிடத்தில் வாழ்த்து பெறுகின்ற சூழல். இல்லை இந்த வயதுக்கு இன்னும் நல்லா சிறப்பாக செயல்படணும் அப்படிங்கிற வாழ்த்து தெரிவித்தாங்க. அந்த நேரத்தில் வந்து இந்த வயது ஒத்தவனை வந்து மாவட்ட செயலராக தேர்ந்தெடுக்கலாமா அப்படிங்கிற பிரச்சனைகள் இருந்தபோது கூட தலைவர் கலைஞர் வந்து ஜனநாயக ரீதியாக வெற்றி பெற வரக்கூடியவங்க இருந்தால்
அது வெற்றி பெற்று வரலாமே, அதில் என்ன இருக்குது அப்படின்னு தான் அந்த நேரத்தில் அவர் சொல்லியிருக்கார். ஆமாம் அதிகமாக நாங்கள் வந்து அவரை பார்க்கக்கூடிய சூழல் எப்போ வந்தோன்னா 2006-2011 சட்டமன்ற உறுப்பினராக வெற்றி பெற்று சட்டமன்றத்தில் முதல்வராக இருக்கும்போது இருந்தோம். அதை விட இன்னும் கூடுதல் வாய்ப்புன்னா 2011 23 சட்டமன்ற உறுப்பினர்கள் தான் வெற்றி பெற்று வந்தோம் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக. அதில் ஒரு தடவை வரும்போது அடிக்கடி தலைவரை அறிவாலயத்திலோ இல்லத்திலோ நெருக்கமாக சந்திக்கக்கூடிய வாய்ப்பு. அப்பொழுது அவர் எவ்வளோ ஒரு பெரிய ஜனநாயகவாதி, எவ்வளோ கூர்மையாக இருப்பார், எல்லோருடனும் எப்படி வந்து இம்ப்ரெசிவாக நடந்துப்பார் அப்படிங்கிறலாம் நம்ம அவர்கிட்ட கற்றுக்கொள்ள வேண்டிய பாடங்கள். நீங்கள் ஒரு சாதாரண ஆளுன்னு கூட பார்க்க மாட்டார், அவங்கள கூட ஒரு மதித்து அவங்கள்ட்ட பேசி அவங்க வந்து தலைவர் கலைஞர்கிட்ட பார்த்ததை அவங்களுக்கு ஒரு ஆழமாக மனதில் பதிகிற அளவுக்கு தான் இருக்கும். ஒவ்வொரு இடமும் அது போன்றவர் ஒரு மிகப்பெரிய ஆளுமை அவரோட இருந்த அந்த அனுபவங்கள்லாம். ஒரு பக்கம் இப்படி, இன்னொரு பக்கம் நீங்கள் ஒரு மாதிரி ஃபியர்ஸ் பர்சனாக போயிருந்தீங்க இல்லையா, ஒரே எதிர்ப்பு அந்த ஒரே வந்து கசக்கி தூக்கிடுது கிழித்து எரியிறது அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி ஒரு ஃபியர்ஸ் பர்சனாக அப்படி இருந்தீங்க இல்லையா, இந்த மாதிரியான ஒரு ஃபியர்ஸ் போக்குள்ள ஒரு யங்ஸ்டர் ஒரு ஆங்கிரி யங் மேனாக நீங்கள் இருந்தப்போ கலைஞருடைய ரியாக்ஷன் எப்படி இருந்தது? அவர் வந்து நல்லா ரிசீவ் பண்ணார். அதை கட்டுப்படுத்தலையா அவங்கள? அதை கட்டுப்படுத்தினா ஜனநாயக ரீதியாக என்ன செயல்பண்ணுமோ அதில் செயல்பண்ணும். அதே நேரத்தில் நம்மளுடைய எதிர்ப்பு அவங்க வந்து உள்ளே வந்து சட்டமன்றத்தில் பதிய வைக்கிறது அதெல்லாம் வளர்ந்து வருகிறவர்களை தட்டி கொடுத்து வளர்த்திருப்பதில் தலைவர் கலைஞர் வந்து மிக சிறப்பான ஒரு தலைவர். எப்படி இன்றைக்கி தளபதி அவர்களும் அப்படி தான், அவர்கள் வந்து ஒரு நல்ல ஷார்ப்பான ஆட்கள்னால் அவங்களை எந்த இடத்துல பயன்படுத்தணுமோ அதில் வந்து மிக தெளிவாக பயன்படுத்தக்கூடியவர்கள். அதில் வந்து எதுவும் எந்த யோசனையும் இருக்காது அவர்களுக்கு. நான் இவர்கள்லாம் வளர்ந்து வந்தால்தான் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு வலுங்கிறதுல அந்த இதோட. அதே போல் எவ்வளோ பெரிய தலைவர், முதலமைச்சராக 5 முறை இருந்தவர், எதிர்கட்சி தலைவர், யார் யார் இடத்துல பழகியவர், ஒரு நாள் திடீர்னு அந்த 23 பேர் நாங்கள் இருக்கும்போது எல்லோரையும் கூப்பிட்டு நான் சட்டமன்றத்துக்கு நாளைக்கு வரப்போகிறேன் அப்படின்னு சொல்கிறார். ஆனால் சட்டமன்றத்தில் அவருடைய சக்கரை நாள் 2011-2016 அந்த காலகட்டத்தில் சக்கரை நாற்காலி உள்ளே வந்து நிறுத்துவதற்கு இடமே இல்லை. அதை கேட்டு பல முறை மனு கொடுத்துருக்கோம், அந்த மனுவை வந்து அவங்க பரிசீலனை பண்ணல. தலைவர் கலைஞர் வந்து சட்டமன்றத்துக்கு உள்ளே வரக்கூடாதுங்கிறது அவங்க நோக்கமாக இருந்தது, அதனால் அப்படி பண்ணாங்க. இருந்தாலும் அவர் வந்து தான் அவனுடைய கடமையை ஆற்றணும், ஜனநாயக கடமை ஆற்றணும், ஒரு சட்டமன்ற உறுப்பினர் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கோம், நான் வரேன், நான் வந்தே தீர்வேன் அப்படின்னு சொல்கிறார். உள்ளே எல்லோரும் பல்வேறு கருத்தை சொல்கிறாங்க, அங்கே உள்ளே வந்து சபையாக இது நடக்கலை, அது ஒரு லாவணி கச்சேரி நடக்கிற இடமா இருக்குது, அன்றைய முதல்வராக இருந்தால் ஜெயலலிதாவை பொழுது பேசுகிற ஒரு இடமா மாத்திரம்தான் இருக்குது, எதிர்கட்சிகளோட கருத்தை பதிவு செய்வதில்லை, எழுந்து நிற்பது கூட அனுமதிப்பில்லை இப்படிங்கிற ஒரு சூழல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அவர் திருப்பி திரும்ப வலுவாக அதில் இருந்தார். அப்போ நான் வந்து அங்கே இருக்கிற சட்டமன்ற உறுப்பினர்ல நானும் டிஆர்பி ராஜாவும் தான் யங்ஸ்டர். நான் முன்னே போய் நின்னேன், நான் போய் நின்னோடனே இப்படி நிமிந்து நான் பார்த்தாரு. நான் சொன்னேன், இல்லைங்கய்யா அவங்க வந்து சொன்னீங்க இல்லை ஐயா நீங்கள் வரக்கூடாது அப்படின்னா வரக்கூடாதுன்னு சொன்னி. ஆமாம் அப்படி அப்படி நிமிந்து பார்த்தாரு ஒரு பார்வை கோபமாக, ஏன்னா அவர் வருவேன் சொல்லிட்டு போது வந்து ஒரு பொணியை வந்து இப்படி நம்ம வரக்கூடாதுன்னு சொல்கிறானே அப்படின்னு. அவங்க வந்து மிக தரக்குறைவாக நடந்துக்கிறாங்க, நம்ம தரப்பில் யார் எழுந்து நின்று பேசினாலும் மிக கேவலமான வார்த்தையை பயன்படுத்துகிறாங்க, இது வந்து ஒரு ஜனநாயக ரீதியாக இல்லை. நீங்கள் வந்து அப்படி அவர்கள் ஒரு தரக்குறைவாக பேசினா தேவையில்லாத ஒரு விரும்பத்தக்காத நிகழ்வாக தான் அது அமைஞ்சிரும், அந்த சூழல் வரக்கூடாதுங்கிறது தான் எல்லோரும் சொல்கிறாங்க. ஒரு அவமரியாதை வந்துடக்கூடாது, அவங்க நோக்கம் அதுதான், சட்டமன்றத்தில் ஒரு பெரிய கலவரம் நடந்ததுங்கிற நோக்கத்தில் தான் சொல்கிறாங்க. என்னையா எல்லோரும் சொல்கிறது தான் நீனு சொல்கிறேன் அப்படின்னு, இல்லைங்கய்யா அங்கே நடைமுறை இதுதாங்கய்யா, அங்கே வந்து அவங்க சபையாக நடத்தலை உடனே சரி போங்கலாம் அப்படின்ட்டார். வரல, ஏன்னா எல்லோருடைய கருத்தையும் வந்து அவர் உள்வாங்கின ஒரு தலைவருங்கிறது தான். ஏன்னா அன்றைக்கி வந்து இன்றைய முதல்வர் தளபதி அவர்கள் சட்டமன்ற எதிர்கட்சி தலைவராக அவங்களும் சொன்னாங்க, அண்ணன் துரைமுருகன் எல்லாருமே சொன்னாங்க. அப்படி நான் வந்து நான் ஒரு இவன் யார் ஒரு சின்ன பையன் வேணா சொல்கிறதுன்னு கூட இல்லாமல் அந்த கருத்தையும் கேட்டுக்கிட்டு உள்வாங்கிட்டு சட்டமன்ற உறுப்பினர் இரண்டாம் முறை அந்த கருத்தையும் உள்வாங்கிட்டு அவர் இருந்தார். அதுதான் அந்த ஒரு தலைமை பண்பு என்பது யார் சொன்னாலும் அதில் என்ன இருக்குதுன்னு பார்க்குற ஒரு தலைவராக தலைவர் கலைஞர் வந்து தன்னிகரற்ற தலைவர். மிஸ் பண்ணுறீங்களா கலைஞர்? கண்டிப்பாக. எப்போ போகலாம் நீங்கள்? அவர் அந்த உடல்நல குறைவாக இருந்தபொழுது ஒவ்வொரு நாளும் அந்த வர்ற பேட்டிகள் அந்த அவருடைய செய்திகள் எல்லாம் பார்க்கும்போது அப்படியே இருக்கும். இன்றைக்கும் அதே போல தான், அவருடைய செய்தியை படிச்சுட்டா
எங்களை அறியாமல் அந்த கண் கலங்குகின்ற அந்த சூழல் இன்னைக்கும் இருக்குது. பிறந்ததுலேருந்து தலைவர் தலைவர் தலைவர்னு எங்கள் குடும்பத்தில் எல்லோரும் பேசிய தலைவர்னா அது அவ அந்த பேருக்கு சமமான தமிழ் வார்த்தை கலைஞர் அப்படிங்கிற அந்த மனப்பதிவோடு இருக்கிற போது இன்றைக்கும் அந்த உணர்வு தான். நீங்கள் தமிழகத்தில் அப்புறம் எல்லா இடமும் அவர் முத்திரை தானே இருக்குது. நீங்கள் நீங்கள் எந்த கிராமத்திற்கு போனாலும் அவர் காலத்தில் நடந்த ஏதோ ஒன்று இருக்கும், அதை பார்க்கும்போதே அவர் ஞாபகம் தானே வரும். ஒரு பெரிய ஜெனரேஷன் கேப் இருக்குல்ல சார், உங்களோட வயதுக்கும் கலைஞரோட வயதுக்கும் ஒரு தலைமுறை இடைவெளி இருக்கு. ஆனாலும் வந்து தலைவர்னு சொல்லி கொண்டாடி தலைவர்னு சொல்லி அவரை நினைச்சாலே வந்து எனக்கு பூரிப்படைகிற அளவுக்கு கலைஞர் உள் இறங்கினதுக்கான காரணம் அவர் அரசியல்வாதின்றதுனாலயா இல்லை ஒரு இலக்கியவாதின்றதுனாலயா, எந்த காரணம் எதனால? எல்லாம் கலந்து ஒரு கலவையாக இருந்தாருங்க. அதுதான் அரசியல் ரீதியாக மதத்த எதிர்ப்புக்கிடையே பல்வேறு காரியங்களை அவர் செய்திருக்கிறார். அதே போல் தன்னை சமரசம் செய்து கொள்ளாத ஒரு போராளியாக கொள்கை ரீதியாக கடைசி வரை இருந்தார். ஆட்சி வருகின்ற பொழுதெல்லாம் எத்தனை எதிர்ப்பு இருந்தாலும் சமூக நீதி சார்ந்து செய்கிற விஷயத்தை செய்யறதுக்கு ஒரு தயங்கினதே கிடையாது, அழுத்தம் திருத்தமாக அதை செஞ்சுக்கிட்டே இருக்கிறார். அதுக்கு பலவிதமான எதிர்ப்புகள் பலவேறு அழுத்தங்கள் எல்லாம் இருக்கும், எல்லாத்தையும் தாண்டி அவர் செஞ்சுட்டு தான் இருந்தார். கடைசி வரை தமிழகத்தை ஒரு செதுக்குகின்ற சிற்பி போல இருந்து தன்னை ஈடுபடுத்திக்கிட்டு செஞ்சுக்கிட்டு இருந்தார். அவருடைய எழுத்து நீங்கள் அதை படித்தாலே நம்மளை வந்து அப்படி தூண்டிவிடும். நீங்கள் அவர் ஒரு கடிதங்கள் மாநாடு போடுவார், புளிப்போத்தே புறப்பட்டு வாம்பார். இன்னைக்கு கேட்டால் கூட எனக்கு அப்படி இந்த புளிப்போத்துன்னா அது அவர் தான். அந்த அந்த வார்த்தைகள் வந்து ஒவ்வொன்றும் பார்த்தீங்கன்னா நம்மளை வித்தியாசமாக இருக்கும், நம்மளை தூண்டிவிடுற மாதிரி இருக்கும். அதற்கு சுண்ட செய்தி அடலியர்களே, நீங்கள் அவருடைய வசனங்கள் நீங்கள் வந்து இன்றைக்கி இருக்கிற தலைமுறைக்கு நான் வைக்கின்ற வேண்டுகோளாக என்ன இருக்கணும்னா, பராசக்தி படத்தை பார்த்துட்டா போதும் ஒரு முறை மொத்தத்தையும் அந்த திரைப்படத்தில் நமக்கு கொடுத்துருப்பார். சமூக நீதி சார்ந்து எப்படி செயல்படணும் அப்படிங்கிறதுக்கு நீங்கள் அது நாத்தியை காத்து மாத்திரம் தான் எல்லாம் நினைப்பாங்க. கோயில் கூடாது என்பதில்லை, அது கொடியவர்களின் கூடாரமாக இருக்கக்கூடாது என்பது தான் அடுத்த பாயிண்ட் என்னங்கிறதான் முக்கியம். நீ இல்லைன்னா அந்த கோயிலில் வந்து நீ இருக்க வேண்டியதான், எல்லோரும் போங்க, ஆனால் அது கொடியவரின் கூடாரமாக இருக்கக்கூடாது. இப்படி ஒவ்வொரு விஷயத்திலும் நீங்கள் இந்த சமூகம் வந்து கணவனை இழந்த பெண் எப்படி அவதி உறுகிறாள், இன்றைக்கும் அந்த நிலைமை வந்து இந்த சமூகத்தில் இருக்குது. அது அத்தனையும் அன்னைக்கே பதிவு செய்திருக்கிறார். எப்போ முழுமையாக அவர் ஒரு அரசியல் தலைவராக உருவெடுக்காமல் ஒரு அரசியல் இயக்கத்தில் இருக்கின்ற பொழுது நாளைக்கு முதலமைச்சராகணும்னு அவர் கனவுல கூட நினச்சிருக்க மாட்டார். ஆனால் அப்பொழுதே இந்த சமூகத்திற்கு என்ன தேவைங்கிறதுல அந்த பராசக்தியில் பதிவு செய்தார். இன்னொன்று, இப்படி ஒரு பணம் எடுத்தால் அந்த பணம் ஓடுமாங்கிற ஒரு மிகப்பெரியான நெருக்கடியான காலகட்டம். அந்த காலகட்டத்தில் அவ்வளோ துணிச்சலாக மிக குறைந்த வயதில் ஒரு அவ்வளோ ஒரு முத்திரையை பதிச்சார்னா அதுதான் கடைசி வரைக்கும் அந்த இலக்கியவாதி வந்து காலகாலத்துக்கு வாழ்ந்து கொண்டிருப்பார். இலக்கியவாதின்னு சொல்லி நீங்கள் கலைஞர் அவர்களை சொன்னதுனால இந்த கேள்வி அதுலேருந்து தொடர்றேன். நீங்களும் ஒரு இலக்கியவாதி, ஜல்லிக்கட்டு போராட்டம் பற்றின குறிப்புகளாகட்டும், தோழர் சோழன் அப்படின்னு சொல்கிற அந்த நூல் குறிப்பாகட்டும், இந்த மாதிரியான ஒரு ஒரு இலக்கியவாதி எப்படி வந்து ஆயுதம் தாங்கி செயல்படக்கூடிய போர்க்குழுக்கள் பற்றியோ இல்லை அந்த மாதிரி செயல்படுற குழுக்கள் பற்றியோ ஒரு ஒரு நூலை எப்படி மையப்படுத்தி எழுதியிருக்காரு? இப்போ தோழர் சோழன் பார்த்தீங்கன்னா மருதியாற்று பாலம் வெடிப்பு இருக்குது, முக்கியமான ஒரு மாதிரி ஒரு போர்க்குணம் கொண்ட ஒரு கொஞ்சம் வலதுசாரி தன்மை கொண்ட ஒரு நூல் மாதிரி எழுதியிருக்கிறீங்க இல்லையா? அதாவது இப்படி ஒரு ஜனநாயகவாதி கூட இருந்தும், ஜனநாயகவாதி இருந்தும் அவருக்கு க்ளோஸாக அப்சர்வ் பண்ணியும் எல்லாம் அந்த அந்த எல்லை மீறல் சிறிது பண்ணலாம், நம்ம கொஞ்சம் ஆயுதம் ஏந்திய போராட்டத்தை பற்றி நாம் எழுதலான்றது வந்து என்ன வெளிப்பாடு? நீங்கள் எங்களுடைய மண்ணை புரிந்து கொண்டவர்களுக்கு அதோட சூழல் புரியும். தமிழுக்காக போராடிய தமிழரசன், தமிழ் தமிழ்நாடு கோரி போராடிய தமிழரசனுடைய அந்த போராட்டங்களை மையப்படுத்தி தான் அந்த தோழர் சோழன் வந்து அமைந்திருக்கிறது. அந்த பகுதியில் ஒரு கிராமம், வல்லம்ங்கிற கிராமம், அந்த கிராமத்து மக்கள் அரசனுடைய அடக்குமுறைக்கு ஆளாகியிருந்தார்கள். அங்கு அரசுக்கு சொந்தமான முந்திரி தோட்டம், அந்த முந்திரி தோட்டத்தை உருவாக்கினவங்க அந்த கிராமத்து மக்கள். ஆனால் அதில் பலனடைவதற்கு அவர்களுக்கு வாய்ப்பு இல்லாமல் தனியார்கள் வெளிநபர்கள் வந்து அதில் அனுபவிக்கின்ற சூழல் வரும்போது அந்த மக்கள் போராடுறாங்க. அந்த போராட்டத்தை தமிழரசன் முன்னின்று போராடினார். ஆயுத போராட்டம் அல்ல, அதுதான் முக்கியமானதில்ல. ஒரு ஜனநாயக அந்த போராட்டம் ஒரு ஜனநாயக ரீதியான போராட்டமாக நடைபெற்றது. அந்த போராட்டத்தில் வெற்றியும் கிடைத்தது. அந்த வெற்றியின் மூலமாக அந்த ஊரில் வந்து ஒரு அந்த முந்திரி சார்ந்த தொழில் செய்வதற்கு, அந்த கிராமத்து மக்கள் பங்கேற்பதற்கு
ஒரு கூட்டுறவு சங்கம் அமைக்கப்பட்டு அந்த முந்திரி காடுகள் மூலம் கிடைக்கிற வருவாய் அந்த மக்களுக்கு போய் சேர்கிற அளவுக்கு அங்கே அந்த போராட்டம் ஒரு ஜனநாயக ரீதியான போராட்டம் நடைபெற்றது. தீவிரமான போராட்டம், தீவிரமான போராட்டம். அதன் மூலமாக அந்த ஊரில் இருக்கிற மக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டார்கள். காவல்துறையால் அடித்து நொறுக்கப்பட்டாங்க. வீடு பூந்து அடித்து நொறுக்கி வீட்டில் மக்களே இல்லை. ஆண்கள் பூரா எல்லாமே முந்திரி காட்டில் ஒழிஞ்சிருப்பாங்க, பெண்கள் மட்டும்தான் அந்த கிராமத்தில் இருப்பாங்க அப்படிங்கிற நிலைமை இருந்தது. அப்போ அந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்காக குரல் கொடுத்த அந்த பகுதியில் இருக்கின்ற ஒரு அரசியல்வாதி எங்கள் தந்தையார். அவர் ஒரு வழக்கறிஞர். அப்போ ஒன்றிய பெருந்தலைவராக இருந்தாங்க, திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஒன்றிய செயலாளராக இருந்தாங்க. அந்த மறைந்த எஸ் சிவசுப்ரமணியனுடைய தந்தையார் அந்த மக்களை அந்த வன்முறை போராட்ட போர்க்காலத்தில் இருந்தால் தான் இப்போ காவல்துறை நெருக்கடி கொடுக்கறதுனால ஜனநாயக ரீதியான பாதைக்கு கொண்டு வந்ததில் என் தந்தைக்கு மிகப்பெரிய பங்கு உண்டு. பலரும் அந்த பாதையை விட்டு விலகி நேரடி அரசியலுக்கு வந்து இணைந்து திராவிட முன்னேற்ற கழகத்துலேயும் பலர் இருந்தாங்க, அதிமுகவிலையும் பலர் இருந்தாங்க. அதுக்கு வந்து என்னுடைய தந்தையாக இருந்தது இன்றைக்கும் அந்த கிராமத்து மக்கள் சொல்லுவாங்க. இது இந்த வரலாறு வந்து வெளியில் தெரியாது, எல்லோருக்கும் தெரிந்ததுன்னா இதை முந்திரி காட்டில் ஒரு பெரிய வன்முறை குழு இருந்தது, அடாவடி குழு இருந்தது அப்படின்னு தான் இருந்தது. தமிழரசனை பொறுத்த வரைக்கும் இந்த வன்முறை ஒரு ஆயுதமாக வைத்திருந்தார். ஆனால் அதன் மூலம் ஏற்பட்ட உயிர் பலிக்கு பிறகு அவர் மிகப்பெரிய அளவில் மனரீதியாக பாதித்து இந்த உயிர் பலி வந்து பொதுமக்களுக்கு நம்மளால் தேவையில்லாமல் ஏற்பட்டுடுதோ, இனிமேல் அப்படி இருக்கக்கூடாதுன்னு ஒரு முடிவெடுத்து அவர் செயல்படும் போது தான் அவர் கையில் துப்பாக்கி இருந்தும் அவர் மீது வன்முறை தாக்குதல் நடக்குது, துப்பாக்கி எடுக்காமல் பயன்படுத்தலை, அதில் தான் அவர் இறந்தும் போகிறார். இந்த வரலாறு ஆனால் வெளி உலகத்திற்கு வந்து எங்கள் பகுதியை பார்த்தா ஏதோ நக்சல் இயக்க பூமி, எல்லாருமே வன்முறையாளர்கள், இப்படியே கேட்க வன்முறையாளர்கள் அப்படிங்கிற ஒரு இமேஜ் இருந்தது. நான் சொல்லப்போனால் ஒரு அதிமுக ஆட்சி இருக்கும்போது எங்கள் பகுதியில் இருக்கிறவங்க வந்து இளைஞர்களுக்கு காவல்துறையில் பணிபுரியவதற்கான வாய்ப்பே கொடுக்காமல் இருந்தாங்க. காரணம் எங்கோ ஒரு விதத்தில் இவர்கள் அதில் தொடர்புடையவராக இருப்பாங்களோ அப்படிங்கிற மாதிரிலாம் இருந்தது. நக்சல் இயக்கத்தில், ஆமாம், நக்சல் இயக்கத்தில் இருப்பாங்களோன்னு. மற்ற நகரங்களுக்கு போகும்போதோ ஒரு லாட்ஜில் போய் ரூம் கிடைக்காது. அந்த 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 பகுதியிலேருந்து வருவாங்கன்னா யோசனை பண்ணுவாங்க, வேலை கிடைக்காது, வேலை கிடைக்காது. இப்படி பல்வேறு விதத்தில் வந்து பாதிக்கப்பட்டிருந்தது தான் இந்த ஒரு அடையாளம் மாறணும். இது இந்த முதல்ல இதோடைய நடைமுறை. ஏன்னா இன்றைக்கி தமிழரசன் இல்லை, அவருடைய இயக்கம் இல்லை, வன்முறை எதுவுமே இயக்கங்களே அங்கே இல்லை. எல்லாமே கிட்டத்தட்ட ஜனநாயக பாதிக்கு எல்லோருமே திரும்பி விட்டார்கள். இந்த சந்தர்ப்பத்தில் அந்த வரலாற்றை பதிவு செய்யப்பதற்கு ஒரு வாய்ப்பாக அந்த கிண்டல் போட்டி நடந்தது. அதனால் நான் அந்த போட்டிக்கு ஒரு கதை எழுதுவோமேனு ஆரம்பிக்கும் போது இயல்பாக வந்து அந்த கதையில் வந்து இந்த சம்பவங்கள் பொருந்தி வந்ததுனால நான் சேர்த்து செய்தேன். நீங்கள் வந்து மற்றவர்கள்லாம் திராவிட இயக்கத்தோடைய இதை வந்து இலக்கியம் இல்லைன்னு சொல்கிறது காரணம் அது ஒரு பிரச்சார நெடியோடு இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. மக்களுக்கு எது தேவையோ அதுதான் இலக்கியம். சும்மா மக்களுக்கு புரியாத ஏதோ பாஷையில் ஒரு ஒரு 3% பேர் பேசுகிற மொழியில் மாத்திரம் இலக்கிய தமிழையே எழுதுனா அதுதான் இலக்கியம், அதை தான் தூக்கி கொண்டாடுவோம்னு சொல்லி ஒரு கூட்டம் இருக்கிறது. ஆனால் அதை தாண்டி திராவிட இயக்கம் மிகப்பெரிய பங்களிப்பை இலக்கியத்துக்கு செய்திருக்கு. கம்யூனிஸ்ட் இயக்கத்தில் இருக்கிற பல தோழர்கள் மிக சிறப்பான பங்களிப்பு அளித்திருக்கிறாங்க. இப்போ சூ வெங்கடேசன் அவருடைய வேள்பாரியில் எவ்வளோ ஒரு பெரிய இலக்கியம். ஆனால் இதை வந்து அந்த இலக்கியம் போஸ்டிவ் ஒத்துக்காது. அதனால் இந்த வாய்ப்பு கிடைக்கிறப்போ நான் அதை பயன்படுத்திக்கணும்னு சொல்லியிருந்தேன். நான் பதிவு செய்தேன். அந்த பதிவு நீங்கள் சொல்கிற மாதிரி பல்வேறு தரப்பான பல்வேறு விதமான விமர்சனங்கள் இல்லை. நீங்கள் அப்போது எதிர்கட்சியில் வேறு இருந்தீங்க, எதிர்கட்சியில் இருந்தீங்க, ஆளுங்கட்சியாக இல்லை. உங்களை வந்து ஒரு சர்வேலன்ஸுக்கு உட்படுத்துகிற அளவுக்கான ஒரு சர்வேல இல்லை. அது எங்கள் பகுதியில் எப்பயுமே என்னை வந்து அந்த பார்வையில் தான் பார்ப்பாங்க, போலீஸ் சர்வேலன்ஸ். ஏன்னா அந்த இயக்கத்தில் இருந்து ஒரு தோழர் சுந்தரம் என்பவர் அந்த காலகட்டத்தில் தான் அவர் இறந்து போகிறார். சூ என்கிற சுந்தரம், ஆமாம், அந்த இயக்கம் சார்ந்து கூறிய பார்வை உள்ளவங்களுக்கு தெரியும் சூழ்நாயர் யார், எவ்வளவு, ஆமாம், எவ்வளவு எவ்வளோ வலுவானவர், அவர் எந்த இடத்துல இருந்தாருன்னு. அவரோட இறப்புக்கு செய்தி கிடச்சோன்னா நான் போய் மாலை வச்சேன், அஞ்சலி செலுத்தினேன். எல்லோரும் கேட்டாங்க, கியூபர் அஞ்சலிருந்து கேட்டாங்க, எப்படி நீங்கள் இதுக்கெல்லாம் போகலான்னு. இந்த பகுதியில் ஒரு உழைத்தவர், இந்த பகுதியில் இருக்கிற அடித்தட்ட மக்களுடைய குரலை வெளியில் கொண்டு வந்தவர். ஒரு காலத்தில் அவர் வன்முறை ஆயுதம் ஏந்து போராடியிருக்கலாம். அரசியல் ரீதியாக ஒரு நாட்டுக்கு சுதந்திரம் கேட்டு போராடுறவங்க வன்முறையை இருந்து போராடிக்கலாம், சுபாஷ் சந்திர போஸ் மாதிரி. ஆனால் இன்றைக்கு அவர் மீது இருக்கிற பார்வை என்ன? விடுதலை போராட்ட வீரர். அதுபோல் ஒவ்வொருவருக்கும் ஒரு பார்வை மாறும், காலச்சூழலுக்கு ஏற்ப மாறும். ஆனால் அந்த மக்களுக்காக, இந்த மண்ணுக்காக உழைத்தவர்களுக்கு ஒரு மரியாதை கடைசி நேரத்தில் கூட செலுத்தலைன்னா சமூகத்துக்கு உழைக்கிறதுக்கு எதிர்காலத்தில் ஆள் இல்லாமல் போயிடும். அதனால் போய் சூவுக்கு போய் நான் மலர்வளைய வைத்து நான் அஞ்சலி செலுத்தினேன். அதனால் என் மீது வந்து எங்கள் பகுதியில் இருக்கிறவங்களுக்கு தெரியும் இவர் ஜனநாயக ரீதியாக இருக்கக்கூடியவர்.
ஆனால் அந்த தளத்தில் இருந்தவர்களையும் மதிக்கிறவன் அப்படிங்கிறது தெரியும். இப்படி ஒரு நெடும் போராட்டத்தை வந்து உள்வாங்கியவர்கள், ஒருத்தர் ரெண்டு தலைமுறையாக உள்வாங்கியிருக்கிறீர்கள். அது போக ஜனநாயகத்தையும் கலைஞர் வாயிலாக, திமுக என்று நீங்கள் சார்ந்திருக்கக்கூடிய கட்சியின் வாயிலாக உள்வாங்கியிருக்கிறீர்கள். அப்படி இருக்கும்பொழுது அனிதாவுக்கான போராட்டம் அல்லது நீட்டுக்கான, தமிழ்நாட்டுக்கான போராட்டத்தின் வடிவு எந்த மாதிரி இருக்கணும்னு நினைக்கிறீங்க? நீங்கள் மொழிக்காக எப்படி எங்களுடைய மண்ணில் கீழப்படும் சின்னசாமி தன்னுடைய உயிரை மாய்த்து கொண்டாரோ அதுபோல தான் நீட்டுக்கு எதிராக அனிதா மாய்த்து கொண்டதாக நான் கருதுகிறேன். எல்லோருக்கும் பல்வேறு பார்வைகள் இருக்கும். அந்த பொண்ணு ஏதோ விவரம் புரியாத பொண்ணு, இந்த வயசில் சின்ன வயசு பொண்ணு, சீட்டு மெடிக்கல் எம்பிபிஎஸ் சீட்டு கிடைக்கலன்னு தற்கொலை பண்ணிச்சு அப்படின்னு சிம்பிளாக கேஸை க்ளோஸ் பண்ண பார்க்குறாங்க. இல்லவே இல்லை. ஏன்னா அந்த பொண்ணு வந்து நீங்கள் உச்சநீதிமன்றத்தில் போராடி தோற்று சோர்ந்து போய் வரும்போது அதுக்கு நிருபர்கள் போய் பேட்டி கேட்கும்போது அந்த பாப்பா சொல்லுது, என்னை போல் இன்னும் பல பேர் பாதித்து விடக்கூடாதுங்கிறது தான் நான் அந்த கோர்ட்டுக்கு வந்தேன் அப்படின்னு. நீங்கள் நீதிமன்றம் தீர்ப்பு கொடுக்கும், நல்ல தீர்ப்பு கொடுக்கும், நல்ல வழியை காட்டும், நமக்கு நல்லது நடக்கும்னு நினச்சி போகும்போது நான் இந்த கேஸையே உங்கள் குரலையே கேட்க மாட்டேன், இந்த வாதத்தையே கேட்க மாட்டேன், இப்போ நீட்டுக்கு நீட் அடிப்படையில் போய் நீங்கள் அட்மிஷனை போடுங்க, இந்த அப்போ நீட்டு வேணான்னு சொல்லி வந்து நிற்கிறவங்க குரலை கேட்காம ஒரு சார்பாக நீட்டை ஏற்றுக்கொண்டு நீ அந்த சார்பாக அட்மிஷன் போடுன்னு சொல்லிட்டா அப்போ இந்த ஏழை மக்களுடைய குரல் எப்படி தான் வெளியில் வருவது, அவர்களுக்கு எப்படி தான் நீதி கிடைப்பது? அந்த கண்ணோட்டத்தோடு தான் சோர்ந்து போய் தன்னுடைய உயிரை வந்து அனிதா மாய்த்து கொண்டாருன்னு நான் கருதேன். ஏன்னா அனிதாவுக்கு வந்து உதவுவதற்கு என்னுடைய நண்பர்கள் முன் வந்தாங்க. வெளிநாட்டில் இருக்கிற பல நண்பர்கள் நான் அந்த போராட்டத்தை முன்னெடுத்ததை பார்த்து அனிதாவை வெளிநாட்டில் இருக்க கொண்டு போய் இருக்கிற கல்லூரிகளில் எம்பிபிஎஸ் படிக்க வைப்போம், அதுக்கு என்ன செலவுனாலும் ஏற்றுக்கிறோன்னு சொன்னாங்க. நான் வந்து அனிதாவுடைய குடும்பத்தாருக்கும் தெரிவித்திருந்தோம். அனிதாவுக்கும் அந்த தைரியம் தான் கொடுக்க சொல்லியிருந்தேன். அனிதா அந்த நேரத்தில் வந்து எம்பிபிஎஸ் கிடைக்கலனாலும் அக்ரி போன்ற மற்ற பிரிவு பாடப்பிரிவுகளில் வாய்ப்பு கிடச்சிருந்தது. அதில் சேருவதற்கும் அனிதா தயாராக இருந்த சூழல் தான். விரக்தியினால் ஏற்பட்ட தற்கொலை அது. விரக்தி மாத்திரமல்ல, இந்த நீட் இருக்கக்கூடாது, இந்த நீட்டுக்கு வந்து மக்களுக்கு எப்படி ஒரு பாதிப்பானதுன்னு புரிய வைக்கின்ற விதத்தில் தான் தன்னுடைய உயிரை மாய்த்து கொண்டார் என்பது என்னுடைய கருத்து. அனிதா இறந்த அன்று எப்படி உணர்ந்தீங்க? நாங்கள் வந்து அனிதாவுடைய அந்த கல்விக்கு எப்படியாவது ஏற்பாடு பண்ணலான்னு சொல்லிட்டு இருக்க அன்னைக்கு தான், இது சம்மந்தமாக எங்களுடைய நண்பர்கள்ட்ட பேசிகிட்டு இருக்க அன்னைக்கு தான் திடீர்னு அந்த செய்தி வருது. அனிதாவை ஒரு ரெண்டு மூணு தடவை கூப்பிட்டு வச்சு பேசி நாங்கள் தைரியம் கொடுத்து டெல்லி போயிட்டு, அவன் டெல்லி போயிட்டு வர்றது, இந்த விஷயங்களில் அனிதா போகும்போதெல்லாம் நாங்கள் அவருடைய சகோதரருக்கு, அவங்க அப்பாவுக்கு, எல்லாருக்கும் தைரியம் சொல்லி செஞ்சுட்டு இருக்கிறவனுக்கு திடீர்னு அந்த குழந்தையோட மரணம் இறப்புங்கிறது வந்து மிக கொடூரமான செய்தி, யாருக்கும் நடக்கக்கூடாத செய்தி. நீங்கள் அந்த பாதிப்பு தான் தலைவர் தளபதி உடனே அன்றைக்கி மும்பை போனவர் நேரடியாக அந்த கிராமத்திற்கு வந்து நேரே அஞ்சலி செலுத்தினாங்க. குழுமூருக்கு வந்து அஞ்சலி செலுத்தினார். எல்லோருக்கும், அனிதாவை பார்த்த எல்லோருக்குமே அந்த குழந்தையுடைய அந்த முகம் வந்து இன்றைக்கும் நினைவில் இருக்கும். அது ஒரு மிகப்பெரிய சோகம். பலரையும் நீங்கள் வந்து அந்த அனிதாவுடைய மரணம் வந்து அரசியல் கொண்டு வந்தது அப்படிங்கிறத நான் சொல்வேன். சமூக வலைதளங்களை வந்து குறிப்பாக கண்காணித்தவங்களுக்கு தெரியும். அதற்கு முன்பாக கூட அரசியல் சும்மா பேசியிருந்தவங்க பலர் அனிதாவுடைய மறைவிற்கு பிறகு மிக கடுமையாக தங்களுடைய குரலை சமூக நீதிக்காகவும் ஒன்றிய அரசினுடைய இந்த பாசிச கொள்கைக்கு எதிராகவும் வெளிப்படுத்த ஆரம்பித்தார்கள். அங்கே அனிதாவுடைய மறைவுற்ற இடத்திற்கு வந்து அஞ்சலி செலுத்த பலரும் இன்றைக்கும் என்னுடைய நண்பர்கள் வந்து கொண்டிருக்கிறாங்க. அவங்கள கேட்கும்போது அவங்க சொல்கிறது, அந்த நீட் தேர்வு அனிதாவுடைய மரணம் இதுதான் வந்து எங்களை மாற்றியது அப்படின்னு சொல்கிறாங்க. இன்றைக்கும் அந்த தாக்கம் இருக்கிறது. மொழிப்போரின் போது தாளமுத்து நடராசன் அவர்களுடைய மரணம் எந்த அளவு தாக்கத்தை ஏற்படுத்தியதும் அதற்கு நிகரான தாக்கத்தை வந்து இந்த நீட் எதிர்ப்பில் வந்து அனிதாவினுடைய மரணம் ஏற்படுத்தியிருக்குன்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக இந்த ஃபேங்ஸ்ட் இருக்கும்ல சார், நிச்சயமாக இருக்கும். நான் என்ன சொல்ல போகிறேன், நீங்கள் எல்லாரையுமே ஒரு வழக்கமான அரசியல் அதே பார்ப்போம். திமுகவுடைய மாநில இளைஞரணி செயலர் உதயநிதி அவர்களை வந்து பலரும் பல கண்ணோட்டத்தோடு பார்ப்பாங்க. நீங்கள் நாடாளுமன்ற தேர்தலின் போது, சட்டமன்ற தேர்தலின் போது அவருடைய பிரச்சாரத்தை பார்த்தவர்களுக்கு தெரியும் எவ்வளோ எளிதாக மக்களை வந்து அவர் கையாளுவார். ரொம்ப களவு ஊக்கியலாக பேசி அவங்களோட நெருங்கி போய் பேசுவார். அவர் பேசுகிறத கேட்டு எல்லோரும் ரொம்ப மகிழ்ச்சியாக சிரித்து அவர்கிட்ட வெளிப்படுத்துவாங்க. அந்த எய்ம்ஸுக்கு எதிரான ஒற்றை செங்கலை தூக்கி அவர் எப்படி பண்ணார் தெரியும். ஆனால் அனித்தான் அவர் பேச ஆரம்பிச்சிட்டாருன்னா அந்த மனிதருடைய கண்ணை நீங்கள், நான் இதை சட்டமன்றத்திலேயே பதிவு செய்திருக்கேன், இங்கே மட்டும் இல்லை சட்டமன்றத்தில் எல்லோரையும் வைத்து கொண்டு பதிவு செய்திருக்கேன். அனிதா அப்படிங்கிற பேரை வந்து நீங்கள் அவர் உச்சரிக்கிறாருன்னா அவர் உச்சரிக்கும் போது அவருடைய குரல் மாறிடும், அவர் கண் சிவந்துடும்,
அவருடைய போக்கே மாறிடுவோம். அந்த நாடாளுமன்ற தேர்தலின் போது பார்த்தவர்களுக்கு பலருக்கும் புரிஞ்சிருவோம், அவர் பேசிக்கிட்டே வருவார் அந்த பிரச்சாரத்தில். அனிதா பேச்சு வரும்போது அவர் டோனே மாறிடும், முகபாவம் மாறிடும், எல்லாம் மாறிடும். இந்த தாக்கம் தான் தமிழகத்தில் இளைஞர்கள் மிக பலரிடம் இருக்கிறது. அவங்க வெளிப்படுத்த இடம் இல்லாமல் இருக்காங்க, அவ்வளோதான். என்றைக்கு இது வந்து ஒரு வெளிப்படுகிறதோ, நீங்கள் மொழிபோர் மாதிரி தான், இதுவும் வந்து நிச்சயமாக ஒரு மிகப்பெரிய உணர்வாக வெடிக்குங்கிறது என்னுடைய கருத்து. கலைஞர் அவர்களுடைய இடத்தை வந்து திரு ஸ்டாலின் அவர்கள் வந்து நிரப்பியிருக்கிறார், எந்த அளவில்ன்றது வந்து உங்களுடைய கண்ணோட்டத்தில் எப்படி பார்க்குறீங்க? ஒரு ஒரு வெளியிலேருந்து பார்க்கும்போது ஒரு ஜஸ்ட் ஒரு பவர் அசென்ஷன் இருக்கும், ஒரு தலைவர் போய் இன்னொரு தலைவர் வந்திருக்கிறார் அப்படின்றது வந்து வெளியில் இருக்கிறவங்களுடைய பார்வையாக இருக்கும். ஒரு ஒரு கட்சிக்காரராக, ஒரு ஒரு போர்க்குணம் கொண்ட ஒரு கட்சிக்காரராக நீங்கள் இதை எப்படி பார்க்கிறீர்கள்? அந்த சித்தாந்த போக்கிலிருந்து இதை எப்படி பார்க்குறீங்க? ஒரு ஒரு வே ஆஃப் அப்ரோச் மாறும் இல்லை சார், ஒரு ஒரு தலைவர் மாறும்பொழுது ஒரு ஒரு கட்சிக்கான அந்த டைனமிக்ஸ் மாறும் இல்லையா? கலைஞர் இருக்கும் பொழுது இருந்த அந்த திமுக, ஸ்டாலின் அவர்கள் இருக்கும்பொழுது இப்பொழுது எப்படி மாறி இருக்கிறது? நீங்கள் நம்முடைய முதல்வர் அவர்கள் சொல்லும்போதே, தன்னை பற்றி சொல்லும்போது, நான் கலைஞரை போல எழுத்தாளர் இல்லை, கலைஞரை போல பேச்சாளர் இல்லை, ஆனால் என்னுடைய உழைப்பின் மூலமாக இதையெல்லாம் செய்து காட்ட நான் விரும்புகிறேன் அப்படின்னு சொன்னார். அந்த வார்த்தையை அவர் வந்து 100% நிரூபித்து கொண்டிருக்கிறார். ஒரு முதல்வர் வந்து இப்படி உழைக்க முடியும், இப்படி களத்தில் இறங்கி பணியாற்ற முடியும், அதே போல் தளத்தில் நின்று பணியாற்ற முடியும் அப்படிங்கிறது எல்லாத்தையும் யாரும் எதிர்பார்த்ததை தாண்டி செயல்பட்டு கொண்டிருக்கிறார் என்பது தான் இதில் முக்கியமான செய்தி. பெரியார் இயல் உணர்வாளர்கள், திராவிட இயக்க சிந்தனையாளர்கள், இவங்க எல்லாரும் தலைவர் கலைஞருடைய மறைவுக்கு பிறகு வந்து தளபதி அவர்கள் எந்த அளவிற்கு இதை முன்னெடுப்பார் அப்படிங்கிற ஒரு சந்தேகத்தோடு இருந்தாங்க. கொஞ்சம் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய கொள்கையில் டைல்யூட் ஆயிருமோ அப்படின்னு நினச்சிருந்தாங்க. ஆனால் தலைவரை தாண்டி ஒரு படி மேலே நிற்கிறாருன்னு தான் நான் சொல்லுவேன். அவர் வந்து எதிர்கட்சியாக இருக்கும்போது திராவிட இயக்கத்தை எந்த கொம்பானாலும் தொட்டு பார்க்க முடியாதுன்னு சொன்னார், சொன்னதை இன்றைக்கி நிரூபிச்சிருக்கார். மோடி வந்து உட்கார்ந்துருக்கிற மேடையில் திராவிட மாடல் அரசு, இந்த அரசு இன்னென்ன காரியத்தை செய்து கொண்டிருக்கிறது என்பதை ஒரு பக்கம் பதிவு செய்து, இன்னொரு பக்கம் ஒன்றிய அரசு இந்த தமிழகத்திற்கு எதை செய்ய தவறி இருக்கிறது மேடையில் வச்சுட்டு, மோடியை வச்சுக்கொண்டு நீங்கள் இந்தியாவில் இருக்கின்ற மற்ற முதல்வர்கள் பாஜகவிற்கு எதிராக, மோடிக்கு எதிராக குரல் கொடுக்கின்ற போது அவர்கள் உள்ளூர் சண்டையிலே தான் குரல் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். தேர்தலில் யாருக்கு, அவங்க ரெண்டு பேருக்கு இருக்கிற போட்டியில் தான் குரல் கொடுத்துருப்பாங்க. ஆனால் இங்கே வந்து ரேஸ்லேயே இல்லை பிஜேபி, நோட்டாவுக்கு அவங்களுக்கு தான் போட்டி போயிட்டுருக்கு. இந்த சூழலில் பாஜகவை எதிர்த்து மோடியை எதிர்த்து குரல் கொடுக்குறாருன்னா என்ன காரணம்? சித்தாந்த ரீதியாக இவர்கள் இந்த தமிழகத்திற்கு ஒவ்வாதவர்கள், நம்முடைய மண்ணிற்கு ஒவ்வாதவர்கள், அடுத்தது நம்மை ஏமாற்றுகிறார்கள், நம்மை வந்து நம்முடைய மண்ணுக்கு கிடைக்க வேண்டியதை எல்லாம் கபலீகரம் செய்கிறார்கள். வெரி ஸ்ட்ராங்காக இருக்கீங்களா சார்? அதில் வெரி ஸ்ட்ராங், அதில் நான் உங்களுக்கு சந்தேகம். அது மோடி இருந்த மேடையிலேயே மிக தெளிவாக ஓங்கி ஒழித்தவர் தானே நம்முடைய முதலமைச்சர். இந்த விதத்தில் பார்க்கும்போது நீங்கள் தலைவர் கலைஞருடைய இடத்தை நிரப்பினாரா என்றங்கிற கேள்வியே இதில் எழ வேண்டிய சூழல் இல்லை. அதை தாண்டி மிக வலுவாக, மிக அழுத்தமாக போய்கொண்டிருக்கிறார். இது ஒரு புறம். இன்னொரு புறம் வந்து உங்களுடைய சமீபத்திய சென்சேஷன், உங்கள் இளைஞரணி செயலாளர் உதயநிதி அவர்களுடைய செயல்பாடை எப்படி பார்க்குறீங்க? ஏன்னா அனிதா விவகாரத்தில் அவரை பிரச்சாரத்தில் வந்து அதிகமாக அவர் பயன்படுத்தியது வந்து அனிதா. ஒரு கனெக்ட் இருக்கு இல்லைங்களா, அவர் அவருடைய கனெக்ட் மற்றதெல்லாம் தாண்டி உங்களுக்கும் அவருக்குமான ஒரு பர்சனல் கனெக்ட் இருக்கு இல்லையா அனிதா விவகாரத்தை வைத்து? இந்த ஆன்கோயிங் பாலிடிக்ஸை எப்படி பார்க்குறார் சார்? தீவிரமான எதிர்ப்பை வந்து தனது தந்தையார் சந்தித்து கொண்டிருக்கிறார். இன்னொரு புறம் வந்து சித்தாந்த போர் நடந்துகிட்டு இருக்கு உங்களுக்கும் பாஜக. இந்த இடத்துல வந்து அவருடைய அரசியல் செயல்பாடுகளை நீங்க எப்படி பார்க்குறீங்க? நீங்க அவர் அரசியலுக்கு வரும்போது எல்லோரும் அவரை எளிதாக கணக்கு போட்டாங்க, ஏதோ திரைப்படத்துறையில் இருக்கிறாரு, அதே மாதிரி வந்து அப்படி வந்துட்டு அப்படி போயிடுவார் அப்படின்னு. ஆனால் அவர் எல்லா விதத்துலையும் தன்னை எப்படி ஈடுபடுத்தி கொள்கிறாருங்கிறத பார்க்கும்போது உண்மையாக ஒரு மலைப்பான விஷயமாக தான் இருக்குது. அந்த தேர்தல் பிரச்சாரத்துக்கு போகிறார், நாடாளுமன்ற தேர்தல், அந்த 30 நாட்களும் ஒரு நாளும் அசராமல் முழு பிரச்சாரத்தை மேற்கொண்டார். சட்டமன்ற தேர்தல் வருது, சட்டமன்ற தேர்தலில் நிற்கிறார், அப்பொழுதும் அவர் பிரச்சாரத்துக்கு போக வேண்டியிருக்கு. பிரச்சாரத்துக்கு போய்விட்டு வந்தவர் தேர்தல் முடிந்த பிறகு ஒரு எம்எல்ஏ இப்படி பணியாற்ற முடியுமான்னு நினைக்கிற அளவுக்கு தன்னுடைய தொகுதியை முழுவதும் சுற்றி வந்து விட்டார். நீங்கள் தேர்தல் பிரச்சாரத்தை தாண்டி தெரு தெருவாக, தெருவில் இருக்கின்ற வீடு வீடாக போய், மழையில் பாதித்த போதெல்லாம் நீங்கள் அந்த தெருவுள்ளே போக முடியுமான்னு அவ்வளோ சகதியும் சேருமாக இருந்த தெருவுள்ளே உள்ளே போயிட்டு வரார். இடிந்து போயிருந்த அந்த வீடுகள் உள்ளே போயிட்டு வரார்.
இந்த ஏழை எளிய மக்களுக்கான ஒரு நபராக நான் இருக்கிறேன், உங்கள் கூட தான் நான் இருக்கிறேன் அப்படின்னு வெறும் வார்த்தையில் சொல்ல செயலில் நிரூபித்து காட்டினார். இன்னொரு புறம் திராவிட முன்னேற்ற கழகத்தின் இளைஞரணி செயலாளர், அந்த இளைஞரணி செயலாளர் பதவிக்கு வந்தவுடனே இந்த திராவிட முன்னேற்ற கழகத்து இளைஞர்களை எப்படி தயார்படுத்துவதுங்கிறதுக்கு இன்றைக்கி தமிழ்நாடு முழுவதும் கருத்தரங்குகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது, பயிற்சி பாசறைகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. திராவிட முன்னேற்ற கழகம் தான் ஆளுங்கட்சியாக இருக்குது. அந்த ஆளுங்கட்சியாக இருக்கும்போது இதெல்லாம் தேவையா அப்படின்னு கூட சிலர் கிண்டல் செய்கின்றார்கள். இது வந்து சித்தாந்த ரீதியாக கருத்து ரீதியாக நம்முடைய இளைஞர்களை தயார்படுத்துவதற்கு இது அவசியம். நான் ஏற்றுக்கொண்டிருக்கின்ற பதவிக்கு இந்த அணியை மிக சரியான முறையில் வலுவான முறையில் கொண்டு செல்ல வேண்டும் என்ற எண்ணத்தோடு தான் இன்றைக்கு அந்த பணியை அவர் செய்து கொண்டிருக்கிறார். எனவே ஒரு சட்டமன்ற உறுப்பினராக, இந்த கழகத்தில் இருக்கின்ற தொண்டராக, ஒரு மாநில இளைஞரணி செயலாளர்கள் எல்லா விதத்திலும் எல்லோருடைய கணிப்பை தாண்டி தன்னுடைய ஒரு முத்திரையை பதித்து கொண்டிருக்கிறார். எதிர்காலத்தில் இன்னும் மிக சிறப்பான ஒரு தலைவராக வருவார். அந்த டைமிங் சென்ஸ் வந்து தலைவர் கலைஞருக்கு இருக்கிற சென்ஸ் வந்து மிக அருமையாக இவருக்கு புரிஞ்சு வருகிறது. ஸ்டாலின் அவர்களோட எதிராளிகளை கையாளுகின்ற பொழுது அவர்களிடத்தில் சிறிதும் கோபப்படாமல் அவர்களை எவ்வளோ அழகாக கையாள வேண்டுமோ. இவரை பார்த்து ஜெயக்குமார் வந்துட்டு அவர் ஒரு பிஸ்கட் பாய் அப்படின்னு ரொம்ப எளிதாக கடந்து போயிடலாம் நினச்சி சொல்லிட்டார். இவர்கிட்ட கேட்குறாங்க உதயநிதி ஸ்டாலின் அவர்களிடத்தில், என்ன உங்களை ஜெயக்குமார் பிஸ்கட் பாயின்னு சொல்கிறார். அவர் ஒரு எப்படி சொன்னார்னு உங்களுக்கு தெரியும். எனவே எதை எப்படி கையாள வேண்டும், எந்த நேரத்தில் எப்படி செயல்பட வேண்டும், இந்த நுவான்ஸ் தெரியும். மிக சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார்.